ஃபஸ்ட்டு வந்துட்டு கடல மாவு ஒரு கை அளவுக்கு போட்டுங்க. தென் வந்து அதில் முக்கால் அரைவாசி வந்துட்டு அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. தென் கொஞ்சமாக வந்துட்டு ஆயிலு, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அஜ்வைன் ஓமம்னு சொல்லுவாங்க, ஸோ ஓமம் கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்குள் அதில் வந்துட்டு ஃபைனாக நறுக்குனா மல்லி தண்டோட போடுங்க. தண்டு அதாவது ஃபைனாக நறுக்குனா மல்லி தண்டோட கொஞ்சம் மல்லியை வந்து அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க, ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இல்லை நல்லா ஓரளவுக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிட்டு அந்த விலுவிழுப்பாக இருக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து அழகாக பக்கோடா போடுற மாதிரி ஊதுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். எஸ்பெஷலி நீங்கள் அதில் தண்ணி ஆட் பண்ணுற ரேஷியோ மட்டும்தான், அது உங்களுக்கு தெரியும் அந்த முறுக்கு புளியறதுக்கெலாம் எப்படி பக்குவமாக வச்சுருப்பீங்களோ அந்த பதத்தில் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி எடுத்து ஆயிலில் கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.